Hello guys, let's welcome back to Gaming SK. Okay guys, Don't நம்ம இந்த underestimate me. வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் Don't நம்ம underestimate கிவ்அவே me. 2. ஓகே, அந்த கிவ்அவே 2 ஓட வின்னரை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இதுலயே வந்து சூஸ் பண்ண போறோம் கைஸ் யாரு அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ லைவாகவே இதில் வந்து சூஸ் பண்ண போறோம். அது பார்த்துடலாம் காய்ஸ். அதுக்கடுத்ததாக வந்து உள்ள டாப் அப் இவெண்ட்ஸ், அதுக்கடுத்ததாக வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கேம் உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க, இவெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ Don't வாங்க underestimate வீடியோக்குள்ளே me. போயிடலாம். ஓகே, இப்போது நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டுக்கு பெட் மைனா அப்படிங்கிற நம்ம இவெண்ட் வரும் அப்படின்னு போன வீடியோலவே நம்ம அதோட டீசர் போட்டு காமிச்சிருந்தோம். இப்போ அதை வந்துட்டு பார்த்துடலாம் கைஸ். ஓகே, அதோட டீசர் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து அதோட இவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அதில் வந்து மிஷின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மேட்ச் விளையாடணும் அப்படின்னா 3 பெட் ஃபுட், அதுக்கடுத்ததாக 10 மேட்ச் விளையாடணும் அப்படின்னா 2 பெட் ஃபுட், அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மேட்ச் விளையாடணும் அப்படின்னா இந்த பெட்டே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கைஸ். வோல் என்ஹென்சர், அதாவது இந்த ரோபோ பெட்டை வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து எத்தனை மேட்ச் 20 மேட்ச் விளையாடணும் அப்படின்னா நமக்கு இந்த பெட்டை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, வேற லெவல் அப்படின்னே சொல்லிடலாம். அதில் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து 150 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு கோல்ட் ராயல் வவுச்சர், அதுக்கடுத்ததாக வந்து 300 கிலோமீட்டருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பெட் ஃபுட், 450 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பன் ராயல் வவுச்சர், அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெச் இந்த பெட் மைனா ரூம் இந்த மெச் ரூம் கார்ட் வந்து ஃப்ரீயாக தர்றாங்க காய்ஸ். அதாவது நம்ம பெட் ராயல் அந்த பெட் மெச்சோட ரூம் கார்ட் வந்து 2 ரூம் கார்ட் வந்து இதில் ஈவெண்ட்டில் வந்து தராங்க காய்ஸ். ஓகே, இந்த பெட் மைனா மோடு வந்து யார் யார் ப்ளே பண்ணீங்க, யார் யாருக்கு வந்து இந்த மோடு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நான் இன்னுமே விளையாடலை, அதுக்கடுத்த போயிட்டு விளையாடி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் காய்ஸ். அதுக்கடுத்ததாக பார்த்துங்க அப்படின்னா அதோட இவெண்ட் கலண்டரும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் போயிட்டு பார்த்துடலாம் காய்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இவெண்ட்டில் வந்து அதாவது உள்ளே வந்து நம்ம பார்த்த விஷயங்களை தான் வந்து இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க காய்ஸ். 29ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அந்த ரூம் கார்ட் அந்த பெட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கு அப்புறமும் இந்த பெட் பாக்ஸ் இந்த லூட் பாக்ஸ் ஒன்று கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க காய்ஸ். இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அதில் ஏதாவது நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும் காய்ஸ். அதுக்கடுத்ததாக வந்து ரேங்கட் ராயல் அப்படிங்கிற ஒரு இவெண்ட் ஒன்று வந்துருக்காங்க. அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது காய்ஸ், 1ஆம் தேதியிலேருந்து. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பன் ராயல் வவுச்சர், கோல்ட் ராயல் வவுச்சர், அதுக்கடுத்ததாக வந்து கிரெஃப்லைன் ரூம் கார்டெலாம் வந்து கொடுக்குறாங்க. அதை போயிட்டு நம்ம உள்ளே பார்த்துடலாம் காய்ஸ். இங்கே தனியாகவே தந்திருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து ஒவ்வொரு நாளையும் டெய்லி லொகினில் வந்து அதோட பெட் பாக்ஸ் அது கூடவே வந்து பெட் ஃபுட்லாம் கொடுக்குறாங்க காய்ஸ். அதுக்கடுத்ததாக வந்து லூடோ வித் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு மோட் கொண்டு வந்து அதில் வந்து இன்குபேட்டர் வவுச்சர், அதுக்கடுத்ததாக வந்து வெப்பன் ராயல் வவுச்சர், கன் லூட் பாக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க காய்ஸ். அதுக்கடுத்ததாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு போட்டுட்டு அதாவது சிங்கப்பூரோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு வந்து நமக்கு வந்து அதில் வந்து மெஜிக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க காய்ஸ். அதுக்கடுத்ததாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ஃப் போட்டும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்னு போட்டுட்டு ஒரு லூட் பாக்ஸ், அதாவது மயில் மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு லூட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க காய்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த நவம்பர் மாதத்தில் வரப்போகிற ஈவெண்ட்டுக்கான ஃபுல் டீடைல்ஸ் காய்ஸ். கலண்டர் இதெல்லாம் இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து வரும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் அந்த ரேங்கட் ராயல், அதில் வந்து 10 ரேங்க் மேட்ச் விளையாடணும் அப்படின்னா 2 கோல்ட் ராயல் வவுச்சர், 20 ரேங்க் மேட்ச் விளையாடணும் அப்படின்னா ஒரு கிரெஃப்லைன் ரூம் கார்ட், அதுக்கடுத்ததாக வந்து 30 ரேங்க் மேட்ச் விளையாடணும் அப்படின்னா 2 வெப்பன் ராயல் வவுச்சர், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பூக் ஃபெஸ்ட் அப்படின்னா வந்து நம்மளோட ஹெலோவின் இவெண்ட்ஸும் வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து ஒரு இவெண்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம போயிட்டு லொக் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது தான் வந்து அதை பார்க்கலாம் காய்ஸ். நான் இப்போ வந்து லொக் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லொகினில் வந்து இந்த டெத் லூட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, பழைய லூட் பாக்ஸ் ஒன்று காய்ஸ். அதுக்கடுத்ததாக வந்து இந்த சர்ஃப் போட் ஒன்று கொடுக்குறாங்க, எஃபெக்டோட இருக்கிற மாதிரியான ஒரு சர்ஃப் போட்டும் வந்து கொடுக்குறாங்க காய்ஸ். ஓகே, நம்ம அதுக்கடுத்து வந்து டாப் அப் இவெண்ட் பார்த்துடலாம் காய்ஸ். டாப் அப் இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஃப்ளையிங் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு சிறப்பு ஒன்று கொடுக்குறாங்க. கைஸ் இது எதுக்கான ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கத்தி அதாவது மெச்சில் வந்துட்டு நம்ம த்ரோ பண்ணுற கத்திக்கான ஸ்கின் வந்து 300 டைமண்ட் டாப்அப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கடுத்து தான் வந்து 8 கன்னுக்கான ஸ்கின் ஒன்று கொடுத்துருவாங்க. 800 டைமண்டுக்கு வந்து சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ஆமர் பேடாஷன், மெகசின் மைனஸ் பண்ணி ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, நம்ம டாப் அப் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். டாப் அப் பண்ணிட்டு வந்து இந்த சிறப்புக்கான சிறப்பை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் கைஸ். இந்த ஸ்லிப்பரை மட்டும் நம்ம டாப் அப் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு டாப் அப் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கலாம் கைஸ். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், டாப் அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், நம்ம டாப் அப் பண்ணியாச்சு. அதுக்கு முதல் வந்து நமக்கான அந்த இப்போ வந்து பொப்பப்பில் வந்து வர இதில் பார்த்துடலாம் கைஸ். பொப்பப் பண்ணும்போது வர இவெண்ட்ஸை வந்துட்டு பார்த்துடலாம். இது வந்து எலைட் பாஸுக்கான ப்ரீ ஆர்டர் கைஸ். இது வந்து ட்ரைலர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போயிட்டு அதில் பார்த்துக்கோங்க கைஸ். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எலைட் பாஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நியூ பண்டில்ஸ் 2, எலைட் பாஸோட பண்டில் 2 காமிச்சு போட்டிருக்காங்க கைஸ். இதில் வந்து ப்ரீ ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MB5க்கான ஸ்கின் 2 கொடுக்குறாங்க. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் மெகசினோட ஒரு ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க கைஸ். இதுக்கு நீங்கள் 900 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து எலைட் பாஸோட ஃபீமேல் பண்டில் கைஸ். எஃபெக்ட்லாம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கைஸ். இது அதோட மேல் பண்டில். இந்த சிறகெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க, புதுசாக கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி தெரியுது கைஸ். ஓகே, இப்போ போயிட்டு அடுத்த இவெண்ட்டை பார்த்துடலாம். அடுத்த இவெண்ட் தான் கைஸ் இந்த ரீலோட் டார்கெட் டவுன் அப்படிங்கிற இவெண்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நியூ இவெண்ட் இல்லை, இது வந்துட்டு ஓல்டு இவெண்ட் தான். இந்த பண்டில் வந்துட்டு போன ஹெலோவனுக்கு வந்து நமக்கு வந்து ஹெக்கர் ஸ்டோரில் வந்து கொடுத்துருந்தாங்க கைஸ். நம்ம இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முதல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவெண்ட் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது கைஸ். அதுக்கடுத்து தான் வந்து இதோட இது பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம ஃபயர் பண்ணணும், டேமேஜ் கொடுத்து ஃபயர் பண்ணணும். அதுக்கடுத்து தான் வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள் அங்கே வந்து வருமான மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கைஸ். இது எப்படியா க்ளோஸ் பண்ணுறது? ஓகே, திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் அந்த விஷயம். நம்ம ஃபயர் பண்ணும்போது இதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிச்சின்னா அதில் இருந்து இதுக்கங்கலேருந்து இங்கேருந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து உள்ளே ரீலோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபயருக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த டைமண்ட்ஸ். ஓகே, நம்ம போய் ஒரு டைமண்ட 9 டைமண்ட்ஸ் வச்சு ஒரு ஃபயர் பண்ணி காத்துலாங்க ஐஸ். கீழே வந்து போட்டிருக்காங்க கெட் ஆல் ரிவார்ட்ஸ் இன் 10 ஸ்பின். அதாவது 10 ஸ்பின்லேயே நமக்கு இதில் இருக்க எல்லா ரிவார்ட்ஸும் கொடுத்துருவாங்க நம்ம தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதிலேருந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து எடுப்பாங்க அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 9 டைமண்ட்ஸ் ஃபயர் பண்ணி பார்த்துடலாம், கன்ஃபார்ம். ஓகே கைஸ், 9 டைமண்ட்ஸுக்கு வந்து நமக்கு இந்த பிளே கன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து இந்த பண்டில் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க கைஸ். ஓகே, 14 டைமண்ட்ஸ். இதுக்கும் வந்து 50% ஆஃபர் இருக்குது கைஸ், அதால் இதையும் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபீமேல் பண்டிலாவது கொடுத்துருங்களா. ஓகே கைஸ், திரும்பவும் அந்த கன் பாக்ஸே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃபர், அதில் வந்து 36 டைமண்ட்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம லாஸ்ட் ஸ்பின் இது பண்ணி பார்த்துடலாம் கைஸ். லாஸ்ட் ஸ்பின் மட்டும் ஏதாவது ஒன்று நம்ம கிடைக்குதான்னு பார்த்துடலாம். தரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், வெப்பன் ராயல் வவுச்சரை வந்து கொடுத்து விட்டானுங்க அல்வா கொடுக்குற மாதிரி. ஓகே, அடுத்தது வந்து 74 டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா நமக்கு வந்து இதில் இருக்கிற இந்த டைமண்ட் ராயல் வவுச்சரை கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தான் வந்து ஏதாவது விஷயத்தை இதிலேருந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இதில் இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே தந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பண்டில்ஸோட ப்ரிவியூ வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நான்லாம் வந்து உடனே ஸ்பின் பண்ணி எந்த ஒரு விஷயமும் எடுத்துட மாட்டேன் கைஸ், உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம போயிட்டு நம்மளோட ஸ்லிப்பரை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 300 டைமண்ட்ஸுக்கு பண்ணது. ஓகே, குயிக்கே கிப் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு பார்த்துடலாம் கைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. செம்ம காமெடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே போயிட்டு ஓகே மெலியில் போயிட்டு பார்த்துடலாம் கைஸ். எஃப்எஃப் நைஃப் இந்த நைஃபோட ஸ்கின் தான் கைஸ் இந்த ஸ்லீப்பர். பார்க்க செம்ம காமெடியாக இருக்குது. ஓகே, எக்யூப் பண்ணி கையில் பார்த்துக்கலாம் கைஸ். கையில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எரியும் போது எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம எரிஞ்சு பார்க்க போகிறதாங்க கைஸ் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, நம்ம அதை வெயிட் பண்ணி மெச்சில் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே, நான் இப்போ இருக்கிற எல்லா இவெண்ட்ஸையுமே வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ கூட ரொம்ப லெந்தாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம
கிவ்அவேக்குள்ளே போயிடலாம் கைஸ். கிவ்அவேயோட டீடைல்ஸை போயிட்டு பார்த்துடலாம். கிவ்அவேயோட வின்னர் யார் அப்படின்னு போயிட்டு பார்த்துடலாம் கைஸ். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ ஃபயரை வந்து, அதாவது நம்ம எமுலேட்டரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே க்ளோஸ். ஓகே கைஸ், க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். ப்ரௌசரில் தான் போயிட்டு நம்ம அதை சூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், கேப்சர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே கைஸ், இதில் நம்ம யூடியூப் போய்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட சேனல். ஓகே, இப்போ இதில் போயிட்டு நம்ம சேனலோட ஸ்டூடியோ போய்க்கலாம் கைஸ். ஓகே, அதில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து இருக்கும். அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த ரெண்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த வீடியோவை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 26 கமெண்ட்ஸ் இருக்குது கைஸ், இதில் 36 கமெண்ட் இருக்குது. இந்த 36 கமெண்டில் வந்துட்டு நானும் வந்து ரிப்ளைஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துட்டு கமெண்ட்டாக வந்துட்டு கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதனால் வந்து இந்த 26 கமெண்ட்ஸ் இருக்கிறதையே நான் வந்து சூஸ் பண்ணேன் கைஸ். ஓகே, இதோட லிங்கை வந்து கெட் ஷேரபிள் லிங்க். ஓகே கைஸ், லிங்கை காப்பி பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட கிவ் அவே வின்னரை சூஸ் பண்ணலாம் கைஸ். சர்ச் பண்ணிக்கலாம், கமெண்ட் பிக்கர் யூடியூப். ஓகே கைஸ், யூடியூப் கமெண்ட் பிக்கர், ரெண்டம் கமெண்ட் பிக்கருக்குள்ளே நம்ம போய்க்கலாம் கைஸ். இப்போ நான் லைவாகவே பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ட்ரை த கமெண்ட் பிக்கர் போய்க்கலாம். சைன்இன்லாம் பண்ண சொல்கிறாங்களே, இதுதான் வெப்சைட். ஓகே கைஸ், இதுதான் இதுதான் கைஸ் வெப் அதோடய வெப்சைட். இதிலே நான் போட்டிருக்கு ரெண்டம் கெமன் பிக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்ம நம்மளோட லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் கைஸ். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதிலேருந்து ஒரு கிவ்அவே வின்னரை வந்து நமக்கு சூஸ் பண்ணி தரும் கைஸ். ஓகே, இங்கே நம்ம வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். வீடியோ லிங்கை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து தான் வந்து இங்கே வந்துட்டு ஃபில்டர் டூப்ளிகேட் யூசர்ஸ், அதாவது ஒருத்தரோட கமெண்ட்லேருந்து ஒரு யூசர்லேருந்து ஒரு கமெண்ட் மட்டும் தான் எடுக்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கலாம். இன்க்ளூட் ரிப்ளைஸ், ரிப்ளைஸ் வந்துட்டு தேவையில்லை கைஸ். ஃபில்டர் கமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் டெஸ்க்னோ அதெல்லாம் இல்லை. அதுக்கடுத்து தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிளாக்லிஸ்ட் யூசர் அட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரிஸ்னோ கைஸ், இதில் எதுவுமே இல்லை. ஓகே, கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் அதை வந்துட்டு கொடுத்துடலாம். ஓகே, அமௌண்ட் ஆஃப் யூனிக்யூ கமெண்ட்ஸ். ஓகே, 19 கமெண்ட்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் கமெண்ட்ஸ் இல்லாமல் 19 கமெண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கு கைஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற வீடியோவோட லிங்க் இதையும் ஷேர் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அதில் ஷேர் பண்ணி பார்த்துட்டு அதில் எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை இரேஸ் பண்ணிக்கலாம். இரேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி பண்ணி இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து யூனிக்யூ கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, இதில் வந்துட்டு யூனிக்யூ கமெண்ட்ஸ் வந்து 20 கமெண்ட்ஸ் இருக்குது கைஸ். அதோட ஒரு கமெண்ட் வந்து நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இருக்குது, ஒரு கமெண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதெல்லாம் வந்து இதே சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸ்டார்ட் இங்கே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. யார் அந்த வின்னர் அப்படின்னு பார்த்துடலாம் கைஸ். ஓகே, இதில் வந்துட்டு வின் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அர்லைன் டமைன் அப்படிங்கிறவர் தான் கைஸ். இவரோட கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் பெஷ்டேக் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு, பொன்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு கைஸ். இவர் தான் வந்து இந்த கமெண்ட் பிக்கர் அப்படின்னா இந்த கமெண்ட் பிக்கர் வந்து சூஸ் பண்ணி தந்த நம்மளோட வின்னர் இவர் தான். ஓகே, நீங்கள் ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்மளோட குரூப் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது, அதை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த வீக்லியை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் கைஸ். இவர் தான் நம்மளோட செகண்ட் கிவ் அவேயோட வீக்லியோட வின்னர் கைஸ். இந்த வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா அரலைன் டமைன் அப்படிங்கிறத தான் கைஸ். ஓகே, இவர் வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு. இவர் அப்படி நம்மளை 24 hoursக்குள்ளே இவர் நம்மளை கான்டாக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து இதை இன்னொருத்தருக்கு கொடுத்தானுங்க கைஸ். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு சர்ச் பண்ணாமல் நம்ம இதிலேயே திரும்பி இன்னும் டைப் பண்ணி பார்க்கலாம். அவரை வந்துட்டு நம்ம செகண்ட் வின்னராக வச்சுக்கலாம் கைஸ். இவர் வந்து கிளைம் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு கொடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, பிக் அனத்த வின்னர் அப்படி கொடுத்துடலாம் கைஸ். ஓகே, சர்ச் ஆகிக்கிட்டு இருக்கு யார் எந்த செகண்ட் வின்னர். ஓகே கைஸ், செகண்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஹம்தி, அவர் தான் வந்து செகண்ட் வின்னர். சூப்பர் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிக்கார். இவர் தான் செகண்ட் வின்னர். நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு பிக் பண்ணவர் நம்ம, அவர் வந்துட்டு அதை வந்து கிளைம் பண்ணல அப்படின்னா நம்ம வந்துட்டு இவருக்கு தான் கைஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து மறக்காமல் வந்து ரெண்டு பேருமே இல்லை, ஃபஸ்ட்டு கமாண்ட் பிக்கர் வந்து அந்த டெமைன் வந்துட்டு உங்களோட வீக்லியே வந்து என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி க்ளைம் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த செகண்ட் கமாண்ட் வின்னருக்கு வந்துட்டு வீக்லி வந்துட்டு போயிருங்க கைஸ். ஓகே கைஸ், பார்த்தாச்சு நம்மளோட வின்னர் வந்துட்டு அவர் தான். ஓகே, அவர் வந்து க்ளைம் பண்ணிக்குவார், நம்ம அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, டாட்டா, பாய் பாய் கைஸ்.